நம்மளாம் நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் வேணும்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப் போவோம், எந்த வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல வண்டியாக பார்த்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆனால் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 50 வருடங்களாக மரக்கட்டையால் ஆன ஸ்கூட்டர்ஸாக பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்கு சுக்குடு அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சுக்குடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே பயன்படுத்துகிறாங்க. ஃபயர்வுட்டில் இருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளம் இருக்கும். ஹைட் வந்து வெவ்வேறு ஹைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கூட இருக்கும், பேக் வீல் வந்து பிரேக்கோடு இருக்கும், பேக் வீல் மட்டும்தான் பிரேக்கோடு இருக்கும், அதாவது ஃப்ரண்ட் வீலில் பிரேக் இருக்காது. இதனுடைய ஹேண்டில் பாஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கக்கூடிய ஏரியாவில் இது ரொம்பவே ஃபேமஸு. இதில் எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 454 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இருக்கிற கொஞ்சம் பேர் அவங்களோட செக்குடோவில் கொஞ்சம் ரப்பர் பார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக சஸ்பென்ஷனுக்காக. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாக இருந்துச்சுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.